ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? என்னுடைய சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் டெய்லி உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுங்கள். இப்போ நம்ம ஹிந்தியில் பார்க்க போகிற லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். என்னன்னா பேச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்போக்கன், அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் டெல்லிங் டு செகண்ட் பர்சன், நீங்கள் வா, அங்கே போ, இதை செய்யாதே, அதை செய், இப்படி சொல்லும்போது நீ அப்படிங்கன்னா என்ன சொல்லணும், நீங்கள் நம்மளை விட வயசில் பெரியவங்களை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற லெசன் இது. இதை நீங்கள் நல்லா படித்து எழுதி வச்சு நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேச்சு வழக்கு ஈஸியாக வரும். ஓகேவா? ஆவோ ஆயே, வா, வாருங்கள். இப்போ வான்னு நம்ம யாரை சொல்லுவோம்? நமக்கு ஈக்குவல் வயசு, நம்மளை விட வயசு குறைவாக இருக்கிறவங்க, அவங்கள வா போன்னு சொல்லுவோம். வாங்க போங்கன்னு யாரை சொல்லுவோம்? நம்மளை விட பெரியவங்க, நம்ம அப்பா அம்மா பெரியவங்க, டீச்சர்ஸு, யாராக இருந்தாலும் நம்மளை விட வயசில் பெரியவங்க எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஆயி. இப்போது கணேஷ் தும் யஹா ஆவோ, கணேஷ் நீ இங்கே வா, ஆப்பில் கூட ஓ போட்டால் ஆவோ வந்துடும், நீ இங்கே வா. தும் அந்தர் ஆவோ, நீ உள்ளே வா. என்ன சொல்கிறாங்க? அந்தர் மீன்ஸ் உள்ளே, நீ உள்ளே வா. தும் பெஞ்ச் பர் பைட்டோ, நீ பெஞ்சின் மீது உட்கார், நீ பெஞ்சின் மீது உட்கார். தும் ஹிந்தி படோ, நீ ஹிந்தி படி, படிக்கிறது படோ, படி. சுதா தும் பி ஆவோ, சுதா நீ கூட வா, பீனு ஆல்சோ முதலே பார்த்துருக்கோம். சுதா தும் பி பைட்டோ, சுதா நீ கூட உட்கார். தும் ஜமீன் பர் மத் பைட்டோ, நீ தரையின் மீது உட்காராதே. பைட்டோன்னா உட்கார், இந்த மை மத்துன்னு போட்டால் உட்கார வேண்டாம், நெகட்டிவ். மத் பைட்டோ, இந்த கட்டளை வினைன்னு சொல்கிறது இதை, ஆர்டர்ஸ். இந்த வேர்ப் வரும்போது தான் வேண்டாம்னு சொல்கிற நெகட்டிவ்க்கு இந்த மத்து உபயோகிக்கணும். தும் ஜமீன் பர் மத் பைட்டோ, நீ தரையின் மீது உட்காராதே. இப்போது பெரியவங்கள என்ன சொல்வோம்? பண்டிட்ஜி ஆயே, பண்டிட்ஜி வாருங்கள். சின்னவங்களை என்ன சொல்வோம்? ஆவோ. பெரியவங்களை என்ன சொல்வோம்? ஆயியே. ஆ அந்தர் ஆயியே, நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆ குர்சி பர் பைட்டியே, நீங்கள் நாற்காலி மீது உட்காருங்கள். ஆ பெஞ்ச் பர் மத் பைட்டியே, நீங்கள் பெஞ்சின் மீது உட்கார வேண்டாம். பைட்டியேனா உட்காருங்கள், மத் பைட்டியேனா உட்கார வேண்டாம். சுதா தெக்கோ மேஸ் பர் கியா ஹை, சுதா பார், மேஜையின் மேல் என்ன இருக்கிறது. மேஜ் பர் அக்கபார் ஹை, அக்கபார்னா பேப்பர், நியூஸ் பேப்பர். மேஜையின் மேல் நியூஸ் பேப்பர் இருக்கிறது. அக்கபார் யஹா லாவோ, அந்த பேப்பரை இங்கே கொண்டு வா. லானா டு பிரிங், லாவோ கொண்டு வா. பிதாஜி அக்கபார் லீஜியே, அப்பா செய்தித்தாளை பெற்றுக்கொள்ளுங்கள். கோபு தும் ஷர்பத் பிவோ, கோபு நீ ஷர்பத் குடி. பீன குடி, தும் வரும்போது பிவோ, அந்த லாங் பி வந்து ஷார்ட் ஆயிடும். சுரேஷ் புஸ்தக் ஹாத் மேம் லோ, சுரேஷ் புத்தகத்தை கையில் எடு. சுதா தும் படோ ஆர் லிக்கோ, சுதா நீ படி அண்ட் எழுது. சாச்சாஜி ஆப் சிட்டி லிக்கியே, சாச்சாஜின்னு அங்கிள், சித்தப்பா, மாமா, யார் வேணால் சொல்லும்.
அங்கிள் நீங்கள் கடிதம் எழுதுங்கள். பண்டிட்ஜி ஆயே பண்டிட்ஜி வாருங்கள். ஆம் ஃபல்லிஜே ஃபல்ல ஃப்ரூட்டு நீங்கள் பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆ ஃபல் காயே நீங்கள் பழம் சாப்பிடுங்கள். ய கரம் தூதை இது சூடான பால். ஆ தூத் பீஜி நீங்கள் பால் குடியுங்கள். சுதா தேக்கோ வஹா கோன் ஹை சுதா பா அங்கே யார் இருக்கிறார்கள். வஹா ரவி ஹை அங்கே ரவி இருக்கிறார். மறுபடியும் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ரவி புஸ்தக்லோ ஆர் படம் ரவி புத்தகம் எடு அண்ட் படி. ஓகேவா, புத்தகத்தை எடு அண்ட் படி. ரவி புஸ்தக்லோ ஆர் படம் பண்டிட்ஜி ஆ ஃபல் காயே ஆர் தூத் பீஜியே பண்டிட்ஜி நீங்கள் பழம் சாப்பிடுங்கள் அண்ட் பால் குடியுங்கள். சுதா பைட்டோ ஆர் கீத் காவோ சுதா உட்கார் அண்ட் பாட்டு பாடு. கீத்னா பாட்டு, கானா பாடுதல், காவோ நீ பாடு. விமலா பைட்டோ ஆர் கீத் சுருவோ விமலா உட்கார் அண்ட் பாட்டை கேள். பண்டிட்ஜி ஆ பி கீத் சுனியே பண்டிட்ஜி நீங்களும் பாடலை கேளுங்கள். விமலா ஆ தும் பி காவோ விமலா இப்பொழுது நீ கூட பாடு. இந்த லெசனில் இருக்கிற ஹார்ட் வேர்ட் மீனிங்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஆ அப்படின்னா கம் வா, அந்த இன்சைட் உள்ளே, பைட் சிட் உட்கார், பட் ரீட் படி, மத் டோன்ட் கூடாது, தே சி பார், அக்கபார் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள், லா பிரிங் கொண்டு வா, லே டேக் எடு, பி ட்ரிங்க் குடி, லிக் ரைட் எழுது, சிட்டி லெட்டர் கெட. இங்கே பார்த்தீங்களா இந்த இட்டு மெய்யெழுத்து, நாம் உயிர்மை எழுத்துக்களில் பார்த்தோம் இல்லையா, கூட்டெழுத்து வரும்போது இப்படி கீழே ஒரு புள்ளி வச்சிடணும். சிட்டி லெட்டர் கடிதம், ஃபல் ஃப்ரூட் பழம், கரம் ஹாட் சூடான, தூத் மில்க் பால், கா ஈட் சாப்பிடு, கீத் சாங் பாட்டு, கா சிங் பாடு, சுன் ஹியர் கேள், ஆப் நவ் இப்பொழுது. இதெல்லாம் ஹார்ட் வேர்ட்ஸ் மீனிங்ஸ். இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி நல்லா படித்து பாருங்கள். படிக்க படிக்க எழுத எழுதத்தான் உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸி லாங்குவேஜ். ஏக் வாக்கியமே உத்தர் லிக்கியே ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் எழுதுங்க. மேஸ் பர் கியா ஹை இதில் என்ன கொடுத்துருக்காங்க. மேஸ் பர் அக்கபார் ஹை மேஜையின் மீது நியூஸ் பேப்பர் இருக்கிறது. வஹா கோன் ஹை வஹா அங்கே யார் இருக்கிறார்கள். வஹா அத்யாபக் ஹைன் இல்லை வஹா ரவி ஹை எது வேணால் எழுதலாம். தூத் கைசா ஹை பால் எப்படி இருக்கிறது. தூத் கரம் ஹை பால் சூடாக இருக்கிறது. ஓகேவா, இந்த லெசனில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து நீங்கள் ஆன்சர் எழுதலாம். மேஸ்பர் கியாகை இருக்கு, இந்த கியாவை எடுத்துட்டு ஒரு ஆன்சர் எழுதுக்கலாம். அக்கபார் எழுதலாம், பல் எழுதலாம், எது வேணும் எழுதலாம். வஹா கோன் ஹை அங்கே யார் இருக்காங்க. இந்த கோன் எடுத்துருங்க, எடுத்துட்டு ரவி ஹை இல்லை பிதாஜி ஹைம் பெரியவங்களை எழுதுனா ஹைம் புள்ளி வைக்கணும். ஓகேவா, தூத் கைசா ஹை பால் எப்படி இருக்கிறது. தூத் கரம் ஹை ஓகே கரம் தூத் அப்படி போட்டிருக்கா, அதனால் தூத் கரம் ஹை அப்படி போட்டுக்கணும். இந்த லெசனை நீங்கள் எல்லாம் எழுதி படித்து பாருங்கள். இதற்கான கிராமர் வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜ் நல்லா வரும். இந்த லெசன் வந்து ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட சொல்கிற மாதிரி கட்டளை வினை ஆட வேர்ட்ஸ்
அதனால் இந்த லெசன் ஒரு இம்பார்ட்டண்ட். நீங்கள் எல்லாரும் நல்லா எழுதி படிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காமல் என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். ப்ரெஸ் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முதலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த லெசன்ஸ் எல்லாம் படித்து நீங்கள் பெனிஃபிட் பெற்றுக்கங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.